நீங்க ஒரு படத்தோட சக்சஸ்ன்றது நீங்க எதை வச்சு பாக்குறீங்க சார்? ஒரு படத்தோட சக்சஸ் என்பது உண்மையான வெற்றி என்பது இதுதான். நீங்க என்ன படம் எடுத்தாலும் 100% திருப்திப்படுத்த முடியாது, அதுதான் உண்மை. முடியாது, சரி, யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது, நீங்க யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து கோட் படம் வந்து நீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டா கொஞ்சம் பேர் மிக்சட் ரிவ்யூ சொல்றாங்க, சில பேர் வந்து நல்லா இருக்குன்றாங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க, எனக்கு வந்து நல்ல லக்ஸரியா நல்ல சீட் உட்காந்து பாக்குறதுக்கு, நல்ல பாப்கார்ன் சாப்பிட்டு பாக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு, நான் அங்க போனா இல்ல அதோட கம்மியா இருக்க தேட்டர்ல பாப்கார்ன் கிடைக்கலையா? பாப்கார்ன் கிடைக்கலையா? இல்ல அதுல நம்ம தான் டிசைட் பண்ணனும். இல்ல இல்ல, அந்த தேட்டர்ல சீட் நல்லா இருக்கு. எங்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. எனக்கு விஆர் மாலுக்கு பக்கத்துல ரோகிணி இருக்குங்க. ரோகிணி வராதே, கூட்டம் தான் விஆர் மாலுக்கு. ஏன் ரோகிணி தேட்டர் ஓடலையா? நீங்க ஒரு படத்தோட சக்சஸ்ன்றது நீங்க எதை வச்சு பாக்குறீங்க சார்? ஒரு படத்தோட சக்சஸ் என்பது படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர், படத்தை வாங்கி படத்தை ஓட்டிய திரையரங்க உரிமையாளர்கள், படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம், இவங்க மூணு பேருக்கும் லாபகரமா அமைந்தா மட்டும்தான் அந்த படம் சக்சஸ். உண்மையான வெற்றி என்பது இதுதான். ஒரு படத்தை இன்னைக்கு ஏன்னா இந்த 200 நாள் ஓடணும், 250 நாள் ஓடணுன்ற கண்டிஷன்லாம் இன்னைக்கு இல்ல, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது படத்தை வந்து இப்போ 10 வகையில பிசினஸ் இருக்கு. அன்னைக்கு வந்து படம் தேட்டர்ல ஓடும், இங்க ஓடிச்சுன்னா அந்த அடுத்த ஊருக்கு ஓடும், அப்பல பெட்டியை தூக்கிட்டு விடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலையான்னு தெரியல, ஒரு ஊர்ல பெட்டி ஓடிச்சுன்னா அடுத்த 10 கிலோமீட்டர் அந்த பெட்டி, ரெண்டு பெட்டி தூக்கிட்டு அந்த ஊருக்கு ஓடுவாங்க. திரும்ப அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு ஓடும். ஒரு ஊர்ல வந்து 75 ஓடிச்சுன்னா அடுத்த தரப்பு தேட்டர்ல வந்து அந்த பெட்டி வந்து அடுத்த ஊருக்கு போகும். ஒரு மாசம் கழிச்சு அப்படி அந்த பெட்டி வந்து அப்படியே எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படியே ரவுண்டிங் அடிச்சுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அந்த படம் சூப்பர் ஹிட்னா சுமாரான படம்னா ஒரு 150 நாள் ரவுண்ட் வச்சுட்டு இருக்கும். அந்த படம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த அளவு தேட்டர்ல அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது என்னன்னா கடைசியாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்க பட்ஜெட் என்ன, வந்த லாபம் என்ன, டேக்ஸ் எல்லாம் போக வந்த லாபம் என்ன, எல்லாம் கழியும் போது அந்த படம் லாபம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கே தெரிஞ்சிடும். ஒரு குறைஞ்சது ஒரு 100 நாளாச்சும் அவங்களுக்கு படம் லாபமா நஷ்டமா தெரியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வியாபாரம் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டாருன்னா அவருக்கு ஓடிடி, டெலிவிஷன் ரைட்ஸ், ரீமேக் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ், இந்த மாதிரி பல ரைட்ஸ் இன்னைக்கு வந்து இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு படம் ஓடிச்சுன்னா படம் நல்லா டிவியே வாங்கி போடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதை விட்டா வேற வருமானம் கிடையாது. தியேட்டர்ல ஓடுறது டிவியில ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுத்து வாங்கி போட்டுருந்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட வருமானங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த முன்னணி ஹீரோக்களுடைய கால்ஷீட் கிடைச்சிட்டா போதும் அவங்களுக்கு, அதை வச்சு பிசினஸ் பண்ணிடுறாங்க. நீ அவ்வளவுதான், தயாரிப்பாளர் சேஃப் ஆயிட்டேன். தயாரிப்பாளர் நான் 300 கோடியில பட்ஜெட் எடுத்தேன், எனக்கு 400 கோடி வந்துருச்சு, அவர் சேஃபு. ஆனா படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது வாங்குற விநியோகஸ் படம் சரியில்லைன்னா 2 நாள் கவுந்துரும், உங்களுக்கு தெரியும். அப்ப யாருக்கு அந்த படம் லாபம்? தயாரிப்பில் மட்டும்தான் லாபம், விநியோகஸ்தர்னா அவர் இப்போ விநியோகஸ்தர். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூரோட விநியோகஸ்தர். நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா ஒரு படத்தை எடுத்திருக்கேன், கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு 9 கோடி ரூபா ஷேர் வந்துச்சு, 1 கோடி ரூபா லாஸ் இல்லை. தயாரிப்புங்கிறது லாபம், ஏன்னா அவங்க வந்து பல ரைட்ஸுகளில் வாங்கி விற்றுறாங்க, அவங்களுக்கு வந்து லாபகரமாக அமைஞ்சிடுறாங்க. ஆனால் வாங்கிய விநியோகஸ்தருக்கும் வெளியிட்ட திரையங்களுக்கும் என்ன லாபம் கிடையாது? கிடையாது. இந்த மூணு பேருக்கும் லாபமாக அமைஞ்சாதான் இன்னைக்கு வந்து வசூல் ரீதியான வெற்றி படம். அது விமர்சனத்தை விட்டுருங்க, ஏன்னா இன்னைக்கு அவனும் விமர்சனத்தெல்லாம் மதிக்கதே கிடையாது. ஒரு தரமான படம் இந்த படம்லாம் இன்னைக்கு யாரும் கேர் பண்ணுறதே கிடையாது. வசூல் பண்ணிடுச்சா தேட்டரை பொறுத்திருக்கு வசூல் தான் இன்னைக்கு வந்து பேசுறது, தேட்டரை பொறுத்திருக்கு வசூல். இந்த மூணு பேருக்குமே லாபமாக அமைஞ்சாதான் அந்த படம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த படம் வெற்றி படம். ஓகே, அப்படி நீங்க சொல்றத பார்த்தா இப்போ கோட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டேபிள் ப்ராஃபிட் எல்லாம் இருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு மேல வர கலெக்ஷன்லாம் எப்படி பார்த்தாலுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அவங்களுக்காக போய்க்கூடிய ஒரு ஷேரா தானே அது போகும். சார், இப்போ நிறைய பேர் விஷயம் தெரிய மாட்டேங்குது சார். ப்ரொடியூசருக்கு லாபம் வந்துச்சுன்னா அப்போ தியேட்டருக்கு லாபம் நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. இப்ப தமிழ்நாடு ரைட்ஸ் ஒரு 75 கோடிக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் அவங்க வித்துட்டாங்க. இப்போ அந்த காசு வாங்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க. அந்த 72 கோடி வாங்கின ரெக்கவர் பண்ணோம்ல, அது இங்க நிறைய பேர் தெரிய மாட்டேது. தயாரிப்பு லாபம் தான் சொல்றாங்க. 75 கோடி கொடுத்து இப்ப நீங்க ஒரு படத்தை வாங்கி தமிழ்நாட்டுல வெளியிட்டீங்கன்னா அந்த 75 கோடி கூட்டம் வந்து வசூல் ஆனதான உங்களுக்கு 75 கோடி ஷேர் எடுக்க முடியும். ஷேருன்னு ஒண்ணு இருக்கு, ஏதாவது கிராஸ் நெட்டு ஷேருங்க. கிராஸ்ன்னா நீ கொடுத்து வாங்குற மொத்த தொகையும் கிராஸ், அதுல இருந்து டாக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்ஸ் போக வர்றதுதான் நெட்டு. நெட்டுல தயாரிப்பாளருக்கு எவ்வளோ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ, அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க. முதல் வாரம் 70-30, ரெண்டாவது வாரம் 65-30, ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல படத்தை போட்டு வெளியிடும் போது நீங்க ஒட்டுமொத்தமா அந்த படம் ஓடி முடிஞ்ச உடனே நீ 73 கோடி எடுத்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 65 கோடி 40 கோடி இல்ல 50 கோடி தான் வந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ், அந்த படம் லாஸ் அவரை பொறுத்த வரைக்கும். நீங்க விமர்சனங்கள் ஃபேன்ஸ் மாதிரி என்னவனா வச்சுங்க, தப்பு கிடையாது, அது உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அது வேற விஷயம், தயாரிப்பாளர் சேஃப். ஆனா பட் படத்தை வாங்கி விநியோகஸ்தர், தியேட்டர் வெளியிட்ட தியேட்டருக்காரங்க, அவங்களுக்கும் லாபகரமா அமையணும் இல்ல? இல்ல, நீங்க சொல்றத நான் வந்து ஏத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் கரெக்ட். பட் நான் இதை எப்படி சொல்றேன்னா,
நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் ஹிட் ஆகுது, கலெக்ஷன் வைஸ் வந்து அள்ளிடுச்சு, ஜெயிலர் கலெக்ஷன்ல நல்லா எடுத்துச்சுங்களா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். ஜெயிலர் கலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் லாபம், லாபம் ஓகே, நீங்க சொல்ற மாதிரி லாபம், லாபம் அப்படின்னா போட்ட முதலுக்கும் மேலேயே வந்திருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டதுல இருந்து லாபம் நஷ்டம்ன்றது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சில படங்கள்ல அது லாபமாக வர்றதும் அது நஷ்டமாக போகிறதுன்றது வந்து சகஜமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு 200 கொடுத்து படம் பார்க்குறவன் அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னொரு 4 பேரும் சேர்த்து கூப்பிட்டு போகலாம், இல்லை இன்னொரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ப்ராஃபிட்டாக வருது. இப்போ மக்கள் அது வந்து நல்லா இல்லை, அது வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்ப அந்த நஷ்டத்தையும் வந்து அது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏத்துக்க வேண்டியது அவங்களோட கடமை தானே. ஏன்னா எப்படி அவங்க படம் முன்னாடியே பார்த்தீங்க, இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு 3 பேசிஸ் தான் படம் வாங்குவாங்க. ஒண்ணு வந்து எம்ஜின்ற பேசிஸ்ல வாங்கியிருந்தாங்க, மினிமம் கேரண்டி, மினிமம் கேரண்டி அடிப்படையில் இப்ப யாரும் பெருசா படம் பண்றது இல்ல. இன்னொன்னு அவுட்ரேட், அவுட்ரேட்னா நீ மொத்த படத்தையும் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துடுற, இதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ரிலீஸ் பண்றது லாபமும் நஷ்டமும் என்னோட முடிஞ்சு போயிச்சு. இன்னொன்னு தியேட்டர் ரெண்ட்டுக்கு எடுத்துருவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்போ ரெட்ஜைன் மாதிரி பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 800-700 தேட்டர் பெரிய நடிகை படம் நம்ம ரெண்ட் எடுத்துருவாங்க, ரெண்டு கொடுத்துருவாங்க தேட்டருக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்தாலும் சரி வரலாம் சரி ரெண்ட் கிடைச்சது இல்லை, தேட்டர் ரெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு லாபம் ஆகுது. கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஷோக்கு இவ்வளோ ரெண்ட்ன்ற, ஒரு நாள் இவ்வளோ ரெண்ட்ன்ற, ஒரு தேட்டருக்கும் ரெண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பேசிஸில் பண்ணும்போது என்ன ஆகுனா அப்போதான் வந்து இந்த லாபம் நஷ்டன்றது வரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வாங்கிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லஸ்டம் பண்ணுறது அது அவங்க தானே ஏற்றுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்க கேள்வி. இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க. இன்னைக்கு அவுட்ரேட்லயே யாரும் பெருசா படம் வாங்குறது கிடையாது, எம்ஜிலயும் பெருசா படத்தை போடுறது கிடையாது, எல்லாருமே ரெண்ட் கொடுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா உலகத்துல கட்டுப்படி ஆகல. இப்போ ஏன் என்ன எதுக்கு இந்த காரணத்தை முன்வைக்கிறேன்னா, ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 50-60% திரையரங்களை பார்க்க வந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க, அதாவது இருந்தாங்க, அதாவது திரையரங்களை படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ். இன்னைக்கு 30-40% கூட திரையரங்களை வந்து பாக்குற ஆடியன்ஸ் கிடையாது. உண்மையை சொல்ல போனா அதுதான். ஏன்னா அந்த காலப்போக்கள் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு அதுக்கு என்ன காரணம்னா இங்க தரமான படங்களும் வர்றது இல்லை. இன்னொன்னு நீ என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, அன்னைக்கு மால்ஸ் மாதிரி ஒரு இது பார்க் அது இது நீ எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. அன்னைக்கு சினிமா விட்டா வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது யாருமே, சினிமா பீச் அவ்வளவுதான். நீ என்டர்டைன்மெண்ட் பண்றது என்ன இருக்கு, நீங்க படமே பார்க்கலாம் கூட போய் விஆர் மலை சுத்திட்டு வராங்க. நீ படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை, நம்ம விஆர் மலை ஒரு காலில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து சுத்திட்டு இருப்பேன், எனக்கு நான் ஏன் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எத்த ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு எடுத்து பண்ணி எடுத்து பாருங்க, ஷாப்பிங் மால் போறாங்க இது போறாங்க, ஆனா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி இது இல்லை. ஒரு நான் சொல்றேன் ஒரு 2005 முன்னாடி இதெல்லாம் அப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து இல்லை. அதனாலதான் இந்த இது வந்து பிரச்சனையே என்னன்னா, இன்னைக்கு மக்களுக்கு வந்து எனக்கு படம் பார்க்கணும் எனக்கு விருப்பப்பட்டதான் நான் பார்ப்பேன். இன்னைக்கு அதாவது அன்னைக்கெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு போன ஆடியன்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது, யார் ஒன்று நடிகளெல்லாம் படத்துக்கு போவாங்க, இந்த ரிவ்யூ படிச்சுட்டு தான் நான் ரிவ்யூக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு மக்கள் வந்துட்டேன்னா கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்குதான் இருக்கு, இந்த ரிவ்யூவர் தான் சொல்லுவாரு இவரை பார்த்து நம்ம படத்துக்கு போ. நீங்க நிறைய ரிவ்யூவர் பார்த்துருப்பீங்க, கீழே கமெண்ட்லயே போறங்க தலைவா உன் ரிவ்யூக்காக தான் நான் வெயிட் பண்றேன், நீ சொல்லிட்டு விடுறேன் தலைவா போல. ஒருத்தன்னா போடுறான் தெரியாதனமா போயிட்டு இருந்தாலே உங்க ரிவ்யூ பக்கம் போயிட்டு இருந்தாலே எனக்கு 1000 வேஸ்ட் போடுறாங்களே இல்லையா கமெண்ட், நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்துட்டு தான் யூடியூப்ல கமெண்ட் பாத்துருக்கீங்களா, இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும், உங்க ஆடியன்ஸ் வந்து ஸ்பிட் ஆயிடறாங்களா, உங்களுக்கு ஆடியன்ஸ் ஸ்பிட் ஆகும்போது என்ன ஆகும், 60% தமிழ்நாட்டுல இருந்த மக்கள் தொகையில பார்த்த ஆடியன்ஸுக்கும் இன்னைக்கு 20-25-30% ஆடியன்ஸுங்க. இல்ல இந்த விஷயம் மட்டும் இதை என்னால வந்து ஏத்துக்க முடியல. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, போஸ்ட் கொரோனா வந்து நீங்க தியேட்டர் போய் படம் பார்க்குற அந்த ஒரு ஆடியன்ஸோட வந்து இது வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நீங்க கணக்கெடுத்து பார்த்தா கூட போஸ்ட் கொரோனாலாம் கிடையாது சார், இல்ல இல்ல 2010-11 அப்புறமே வந்து மறைச்சிச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆனா 90 ஸ்கிரீன் 100 ஸ்கிரீன் ஆகும், அதிகபட்சமா ரஜினி படங்கள் ஒரு 100 ஸ்கிரீன் கிட்ட போகும், அடுத்த தரப்பு நடிகர் படங்கள் ஒரு 60-70 பிரிண்ட் போகும். அப்போ பிரிண்ட் டிஜிட்டல் வரது மாதிரி பிரிண்ட்ல இருந்தது அதெல்லாம் அவ்வளவுதான் போயிருந்தது. இப்ப டிஜிட்டல் ஆனதுனா, இப்போ உங்களுடைய சொந்த ஊர் வந்து ஒரு சின்ன டவுன் வச்சுன்னா உங்க ஊர்ல படம் ரிலீஸ் ஆகாது, பக்கத்துல இருக்க பிக் டவுன்ல தான் படம் ரிலீஸ் ஆகும். சின்ன டவுன் வரதுக்கு என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 6 வாங்க வந்து ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து சேரும். இன்னைக்கு டிஜிட்டல் வந்து நல்லா ஆச்சுன்னா எல்லா தரத்துலயும் நீ படத்தை போடுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. டெக்னாலஜி வந்த போனா எல்லா, இப்போ நீ வீட்டை பக்கத்துல போய் தியேட்டர்ல போத்தலாம், நீ பஸ் ஏறி போயிட்டு எங்கேயோ பிடிச்சி பார்க்கக்கூடிய அவசியம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற இதுக்கு டெக்னாலஜிக்கு. அப்படின் போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு தரமான படங்கள் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏங்க நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், இப்ப நீங்க நல்ல படங்கள் தான் பாக்க ரெடியா இருக்காங்க மக்கள், இல்லைன்னா கிடையாது. நீங்க பாகுபலி கொடுத்தாங்க பார்த்தாங்களா இல்லையா? இல்ல இதுலதான் ஆக்சுவலி இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. என்னன்னா, நீங்க சொல்றீங்க மக்கள் தரமான படம் கொடுத்தாதான் பாக்குறாங்க அப்படின்றது, மக்களுக்கிட்டேயே ஒரு ஒருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு வேறுபாடுகள் இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நல்ல கதைகள் நல்ல படம் அப்படின்னு பார்க்க வரவங்களும் இருக்காங்க, இவரோட ரசிகன் நானு எனக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்டான ஒரு படம் வேணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களும் இருக்காங்க. டோட்டலி அவுட் ஆஃப் த கான்செப்ட், லைக் இவ்வளவு நாள் எடுத்துட்டு இருந்த ஒரு
ஒரு படம் வந்து எடுக்கிற ஒரு முறையில இருந்து வெளிவந்து புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அதை போய் பாக்குறதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாம் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க, வந்து வேரியஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கா இல்லன்னு சொல்லல. நீங்க இங்க என்ன படம் எடுத்தாலும் நீங்க 100% திருப்திப்படுத்த முடியாது, அதுதான் உண்மை. முடியாது, சரி, யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது, நீங்க யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து கோட் படம் வந்து நீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டா கொஞ்சம் பேர் மிக்சட் ரிவ்யூ சொல்றாங்க, சில பேர் வந்து நல்லா இருக்குன்றாங்க, இதெல்லாம் ஓகேதான். பட் நீங்க நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா, யூஸ்வலா விஜய் படம்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா ஆல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து பாத்துட்டு போற மாதிரியான ஒரு படமா இருக்கணும், சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேக்கிங் தான் அவர் வந்து எல்லா ஒரு டைரக்டர் கிட்டையும் சொல்லி அவர் வந்து அந்த படத்தை வாங்குறது, ஓகேங்களா. சோ நம்ம விஜய் படம் நினைச்சு போகும்போது எப்படி போனோம் அப்படின்னா, இந்த படம் வேற மாதிரி ஏதோ ஒன்று இருக்க போகுது, புதுசா ஒன்னு இருக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரீட்டா வந்து பாத்துட்டு வரோமா, இன்னைக்கு வந்து நம்ம விஜய் வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறோமா அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. இன்னும் உண்மையை சொல்லணும்னா, போன செவ்வாய்க்கிழமை நான் போன படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லு, பிவிஆர்ல ஹவுஸ்ஃபுல்லு, முன்னாடி இருந்த டிக்கெட் ரேட்டை விட இப்ப இருக்க டிக்கெட் ரேட் எல்லாம் அதிகம் தான். வீக் டேஸ்ல ஹவுஸ்ஃபுல்லு பாத்தீங்கன்னா, சுத்தி பாத்தீங்கன்னா சின்ன பசங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்படிதான் இருக்காங்க. சோ நீங்க வந்து சக்சஸ் ரேஷியோ வந்து வெறும் நல்ல படமா, இந்த கான்செப்டா என்ன இருக்கு, புதுசா என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நீங்க எல்லா படமும் அப்படி பார்க்க முடியாதுன்றதுதான் என்னோட கருத்து. நீங்க சொல்றதெல்லாம் ரைட். இப்போ நீங்க பிவிஆர் தியேட்டர்ல சத்யன் தியேட்டர்ல போன எப்பவுமே ஈவினிங் ஷோ இந்த நைட் ஷோக்கெல்லாம் எப்பவுமே இருக்கும். பக்கத்துல இருக்கிற காசி தியேட்டருக்கோ இல்ல வந்து ஜிகே சினிமாஸுக்கோ குரோம்பேட்டை வெற்றிக்கோ தாம்பரம் வித்யாக்கோ போயிட்டு பாருங்க. அங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா நீங்க ஃபேமிலியா போகும்போது போக மாட்டாங்க இல்ல இல்ல, இப்போ நீங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க, எனக்கு வந்து நல்ல லக்ஸரியா நல்ல சீட் உட்காந்து பாக்குறதுக்கு, நல்ல பாப்கார்ன் சாப்பிட்டு பாக்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு, நான் அங்க போனா இல்ல அதோட கம்மியா இருக்க தேட்டர்ல பாப்கார்ன் கிடைக்கலையா இல்ல நம்மதான் டிசைட் பண்ணணும். இல்ல இல்ல, அந்த தேட்டர்ல சீட் நல்லா இருக்கு. ₹1000 இருக்கு. விஆர் மாலுக்கு பக்கத்துல ரோகிணி இருக்குங்க. ரோகிணி வராதே கூட்டம் தான் விஆர் மாலுக்கும் வருது. ஏன் ரோகிணி தேட்டர் ஓடலையா? கொடுத்து செலவு பண்ணி போனாலும் பரவாயில்ல, இந்த படத்துக்கு நான் போறேன் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த படத்தோட ஒரு வேல்யூன்னு நான் சொல்றேன். அது எல்லா நடிகர்களையும் எடுப்பாங்க சார். பிவிஆர் நீங்க விஜய் படம் சார், அது ரஜினி படம் வந்தாலும் சரி, யார் படம் வந்தாலும் மல்டிபிளக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அதனாலதான் நீ தமிழ்நாட்டுல இந்த சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் எல்லாத்தையும் மூட்டி நிறைய மல்டிபிளக்ஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, அங்க வந்து பல்வேறு தரப்பட்ட படங்கள் ஓடும். இப்ப வந்து ஒரு டைம்ல என்னன்னா, தமிழ் சினிமாவோட தமிழ்நாட்டுல மலையாள படங்கள் எங்க ஓடும், ஈகா தியேட்டர்ல ஒரு ஷோ ஓடும், இல்லைன்னா சங்கம் தியேட்டர்ல ஒரே ஒரு ஷோ ஓடும், அதை விட்டா சத்தியம்ல ஒரு ஷோ ஓடும், இவ்வளவுதான் ஓடும். எனக்கு தெரிஞ்சு வந்து மலையாள படம் எங்க ஓடும், தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு தியேட்டர்ல ஒரு ஒரு ஷோ ஓடும். தெலுங்கு படம் எங்க எடுத்துங்க, தெலுங்கு படம் எங்க ஓடும்னா கேஷ்னோ தியேட்டர்ல ஓடும், அதை விட்டா வேற எங்கேயும் ஓடாது. ஹாலிவுட் படம் தமிழ் டப்பிங்ல எங்க ஓடும்னா பைலட் தியேட்டர்ல ஓடும், வேற எங்கேயும் ஹாலிவுட் படம் தமிழ் டப்பிங்ல ஓடவே ஓடாது. அதனாலதான் பைலட் தியேட்டர்ல அவ்வளவு கிரௌட் இருக்கும், ஏன்னா இந்த ஹாலிவுட் படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு. ஹாலிவுட் படம் எங்க ரிலீஸ் ஆகும்னா தேவி தியேட்டர் ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து இங்க தமிழ் சினிமால இருந்த இது. அதனால வந்து அந்தந்த தியேட்டர்லாம் அப்பப்போ ஃபேமஸ் ஆகுது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாமே முக்காவாசி பாருங்க, கிட்டத்தட்ட 50% கிட்ட மல்டிபிளக்ஸ் தியேட்டர் வந்துருச்சு. மல்டிபிளக்ஸ் தியேட்டர் வரும்போது என்ன ஆகும், நீ ஃபேமிலியோட போகும்போது நீ வெறும் தியேட்டருக்கு மட்டும் ஏன் போயிட்டு வரணும், நம்ம சுத்தி பார்த்து தியேட்டருக்கு போகலான்றது அந்த மால்கள் வந்து நீங்க பெருசாச்சு. நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்நாடு சென்னையில ஒரு 15 வருஷம் முடியும் என்ன மால் இருந்து நீங்க சொல்லுங்க. ஒரு மாலும் மாயாஜால விட்ட மாலே கிடையாது தெரியுமா? மாயா இங்க இருந்து டிராவல் பண்ணி மாயாஜால போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன் சொல்லுங்க, ஏதோ மால் கட்டிருக்காங்க புதுசா இருக்கு, எப்படி இருக்கு பாக்குறதுன்னு ஒரு அந்த தியேட்டர் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி வந்து பாக்குற ஆடியன்ஸே அதிகம். அந்த தியேட்டர் எப்படி கட்டிருக்காங்கன்னா 14 ஸ்கிரீன்றாங்களே, எப்படி இருக்கு பாக்கலாம் வாங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இங்க பக்கத்துல இருக்கிற திருவான்மீர் தியாகராஜா உடைய மாயாஜால கூட்டம் அதிகமா இருக்கும். தியாகராஜா அவ்வளவு ஃபேமஸ் தியேட்டர், தியாகராஜா தியேட்டர்ல ஃபேன் செலிபிரேஷன் அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு, மாயாஜால கட்டணும் என்ன ஆச்சு, இந்த இது டவுன் ஆச்சு. அதை பாக்குறதுனே ஒரு கூட்டம் போகும் மாயாஜால ஸ்கிரீன்ஸ். இந்த மாதிரி பாக்கிறதா மல்டிபிளக்ஸ் ஆடியன்ஸ், மல்டிபிளக்ஸ் ஆடியன்ஸ் பண்ணி ஒன்னும் இதெல்லாம் கிடையாது. அவங்க என்ஜாய்மெண்ட், இப்ப நான் என்ன தெரியல படம் பார்க்கணும், இப்ப சரிப்பா நீ நான் குடும்பத்தோட போறேன், இப்ப நான் என் பொன்னாடி குழந்தை வீட்டுல குடும்பம் என்ன போவேன், விஆர் மால் போலாமா, பசங்க சுத்தி பார்த்து படம் பார்த்துட்டு வரலாம், இப்படிதான் யோசிப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க. இப்ப நீ தனியா போறீங்க, சரி நீங்க தனியா போறீங்க, நீங்க என்ன யோசிப்பீங்க, இப்ப காசி தியேட்டர் போன என்ஜாய் பண்ணி படம் பாக்கலாமா, ரோகிணி போன என்ஜாய் பண்ணி படம் அப்படிதான் யோசிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மென்டல் டைப் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படிதான் தெரியும் உங்களுக்கு.